பிரீத்தி தனிமையில தையல் வேலை செஞ்சு தன்னோட வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தா. ஆனா பிரீத்தியோட வாழ்க்கை நிரந்தரமா அப்படி இல்ல. அவளுக்கும் ஒரு பெரிய வீட்ல கல்யாணம் நடந்துச்சு. பிரீத்தி தனக்கு கல்யாணம் ஆன ஒரு வாரத்துக்குள்ள அவங்க மாமியார் வீட்டை சேர்ந்த வயல் தோட்டம் தோப்பு எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா. அந்த கிராமத்துல டாக்கூர் பிரஜேந்திர சிங் பெரிய பணக்காரர், ரொம்ப மரியாதைக்குரியவர். அந்த ஊர்ல பிரீத்திக்கு பயங்கர மரியாதை. பிரஜேந்திர சிங் பிரீத்திய விட 10 வயசு மூத்தவர். ஒரு நாள் பிரீத்தி பிரஜேந்தர் கிட்ட என்ன கேட்டானா, நீங்க எதுக்காக இவ்ளோ லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? நீங்க சரியான வயசுல கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னேரம் உங்களுக்கு ஒரு குழந்தையே இருந்திருக்கும். இதுல உண்மையான விஷயம் என்னன்னா, எனக்கு கல்யாணம் பண்றதுல இஷ்டமே இல்ல. ஆனா இப்ப அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை இல்லையா, அதனால அவங்கள பாத்துக்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல. அதனால எங்க அப்பாவையும் அம்மாவையும் கவனிக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதாயிடுச்சு. நீ எங்களுக்கு சீக்கிரமா வாரிச பெத்து கொடுத்துரு. எங்க அப்பாவும் அம்மாவும் தங்களுடைய பேர குழந்தை மடியில போட்டு கொஞ்சணும்னு ரொம்ப ஆசையா இருக்காங்க. ஒரு நாள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பிரஜேஷ் சார், உங்களுடைய பழைய வீடு விழுந்துரும்னு நினைக்கிறேன். அதனால மழை வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டை கொஞ்சம் சரிப்படுத்துங்க சார். பிரஜேந்தர் உடனே அந்த ஆளை தனிமையில கூட்டிட்டு போனாரு. அப்புறம் யாருக்கும் தெரியாம ஏதோ பேசினாரு. பிரஜேஷோட பழைய வீட்டை பத்தி பிரீத்தி அதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே கிடையாது. பிரஜேஷ்க்கு ஒரு பழைய வீடு இருக்கிற விஷயம் கூட பிரீத்திக்கு தெரியாது. பிரீத்திக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அவர் எதுக்காக அந்த ஆள் கிட்ட தனிமையில போய் பேசணும்னு யோசிச்சா. அந்த ஆளு போனதுக்கு அப்புறமா பிரீத்தி பிரஜேஷ் கிட்ட என்ன கேட்டானா, உங்களுக்கு பழைய வீடு கூட இருக்கா? ஆனா இதுவரைக்கும் நீங்க அதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்ல. பிரஜேஷ் பேச்ச மாத்திர மாதிரி சொன்னாரு, ஆமா ஒரு பழைய வீடு இருக்குதான், ஆனா அதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெருசா இல்ல. சரி சரி, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வை, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரணும். பிரஜேஷ் எதையோ மறைக்கிறாருன்னு பிரீத்திக்கு தெரிஞ்சிடுச்சு. ஒரு நாள் பிரஜேஷ் வீட்டை விட்டு வெளியே போயிருக்கும் போது பிரீத்தி சாவி கொத்தை எடுத்துக்கிட்டு பிரஜேஷோட பழைய வீட்டுக்கு வந்தா. பிரஜேஷோட பழைய வீடு ஒரு பெரிய வீடு. அதை பாதுகாக்க ஆள் இல்லாதனால அது ஒரு மாதிரியா இருந்தது. பிரீத்தி மெயின் கேட்ல இருந்த பூட்டை திறக்கிறதுக்கு எத்தனையோ சாவிகளை போட்டு பார்த்தா. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பூட்டு ஒரு சாவியில திறந்துச்சு. பிரீத்தி அந்த கேட்டை திறந்த உடனே திடீர்னு உள்ள இருந்து ஒரு பயங்கரமான காத்து வெளியே வந்துச்சு. அந்த காத்து பிரீத்திய ஒரே தள்ளு தள்ளி கீழே தள்ளுச்சு. மூடி இருக்க வீட்டில் எப்படி இவ்வளோ வேகமாக காற்று வீசுது? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காற்று அமைதியாயிடுச்சு. பிரீத்தி அந்த வீட்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்ச உடனே காதுக்குள்ளே யாரோ ஏதோ சொல்கிற மாதிரி இருந்துச்சு. யார் யார் இருக்கிறது? எந்த பதிலும் வரலை. பிரீத்திக்கு அந்த இடத்துல அவளோட சத்தம் மட்டும் எதிரொலிச்சிட்டு இருந்தது. அவளுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஆனாலும் அவள் அந்த இடத்த விட்டு போக விரும்பலை. இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை பிரிஜேஷ் என்கிட்டேருந்து மறைக்கிறாரு. பிரீத்தி மெது மெதுவாக வீட்டுக்குள்ளர போயிட்டு இருந்தா. அவ மூக்குக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா அந்த வீட்டில் மூடப்பட்ட ஒரு அறைக்குள்ள இருந்து ஒரு மோசமான நாத்தம் வீசுச்சு. பிரீத்தி அந்த கதவை திறந்து பார்த்ததுமே அவளுக்கு வாந்தி வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த ரூம்குள்ள மனுஷனோட சதம் துண்டு துண்டா இருந்துச்சு. அது அழுகி இருந்தது. பிரீத்தி மெயின் கேட் பக்கமாக ஓடினா. ஆனால் அவளுடைய கால் ஒரேடியா நின்றுடுச்சு. அவ அங்கே பார்த்தபோது மெயின் கேட்டு கிட்ட ஒரு ஊஞ்சல் இருந்துச்சு. அதுல ஒரு லேடி ஆடிட்டு இருந்தா. யார் நீ? திடீர்னு பின்னாடி இருந்து பிரீத்தியோட தோல்ல யாரோ கைய வச்சாங்க. பிரீத்தி அதிர்ச்சியாய் பின்னாடி திரும்பினா. அவளோட நாத்தனார் பூஜா நின்னுட்டு இருந்தா. அண்ணி, இங்க என்ன பண்றீங்க? அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரு, ரொம்ப கோவமா இருக்காரு. நீங்க எதுக்கா இங்க யார்கிட்டயும் சொல்லாம வந்தீங்க? பிரீத்தி மெயின் கேட் பக்கமா திரும்பி பார்த்தா. அங்க ஊஞ்சல்ல இருந்த அந்த லேடி இப்ப அந்த இடத்துல இல்ல. பூஜா, நீ எப்படி உள்ள வந்த? ஆமா, மெயின் கேட்ல யாராவது லேடி. பிரீத்தி பேசும்போது பூஜா பாதியிலே கட் பண்ணி என்னமோ சொன்னா. நான் பின்னாடி கேட்டு வழியா வந்த. சீக்கிரம் வாங்க, அண்ணன் உங்களை கூப்பிடுறாரு. பிரீத்தி வீட்டுக்கு போனதும் பிரஜேஷ் அவகிட்ட இருந்து சாவி கொத்த பிடுங்கினாரு. அப்புறம் கோவத்தோட சொன்னா, அது நம்ம வீடு தானே, அங்க போறதுல என்ன தப்பு? எதுக்கா இவ்ளோ கோவப்படுறீங்க? அந்த வீடு சபிச்ச வீடு, அங்க பேய் நடமாட்டம் இருக்கு. அதனாலதான் அந்த வீட்டை நான் மூடியே வச்சிருக்கேன். நான் சொல்றத நல்லா காது கொடுத்து கேளு, இனிமே அந்த வீட்டு பக்கம் எல்லாம் போயிடாத. பிரஜேஷ் இந்த அளவுக்கு கோவப்பட்டு பிரீத்தி என்னைக்குமே பார்த்ததில்ல. அன்னைக்கு ராத்திரி பிரஜேஷ் கோவத்துல சாப்பாடும் சாப்பிடல.
அப்போதான் பிரீத்தி முடிவு பண்ணா அந்த பழைய வீட்டு ரகசியத்தை அவ தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணா. பிரிஜேஷ் வருஷம் வருஷம் ஜனவரி மாசத்துல பயிர்களை வைக்கிறதுக்கு போவாரு. ஒரு நாள் கழிச்சுதான் வருவாரு. பிரீத்தி மொத்தமா எல்லாம் ஏற்பாடும் பண்ணினா. இந்த தடவை பிரிஜேஷ் பயிர்களை விற்க போகும்போது அவ பழைய வீட்டுக்கு போகணும்னு நினைச்சா. பிரிஜேஷ் சாயந்தரம் வீட்டை விட்டு கிளம்பினான். ராத்திரி பிரீத்தியோட மாமியார் நாத்தனார் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் பிரீத்தி அந்த பழைய வீட்டுக்கு வந்தா. உள்ள நுழைஞ்சதும் அவ காதுல அதே மாதிரி குரல் கேட்டுச்சு. நான் அவனை உயிரோட விட மாட்டேன். யார் நீ? என் முன்னாடி வா. நீ யார கொல்ல பாக்குற? உள்ள இருக்கிற ரூம் கதவை அவ திறந்தா. ஒரு லேடி வெளியில வந்தா. ரொம்ப மோசமா கத்திக்கிட்டே பிரீத்தி மேல அழுகி போன மனித சத துண்டுகளால வீசினா. ஏய், யார் நீ? என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணும்? நான் பிரிஜேஷோட முதல் மனைவி. ஆனா பிரிஜேஷ்க்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு குழந்தையே பிறக்கல. பிரிஜேஷ் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னான். நான் ஒத்துக்கல. குழந்தையை தத்தெடுத்துக்கலாம்னு சொன்னேன். பிரிஜேஷோட அப்பா அம்மா அவங்க வாரிசுதான் வேணும்னு சொன்னாங்க. அதனால அவங்க பிரிஜேஷுக்கு வேற ஒரு பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவரை எதிர்த்து பேசினதுக்கு பிரிஜேஷ் என் வாயில துணிய வச்சு அமுக்கி இந்த பழைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்புறம் அவன் என்ன கொலை பண்ணிட்டான். என்னோட உடம்ப துண்டு துண்டா வெட்டி அதே வீட்டுக்குள்ள போட்டுட்டான். ஆனா என்னோட அப்பா அம்மா கிட்ட நான் கங்கையில விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டான். பிரிஜேஷோட முதல் மனைவியோட ஆத்மா பிரீத்தி கிட்ட எல்லாம் விஷயத்தையும் சொல்லுச்சு. அப்போ பிரிஜேஷ் அங்க வந்துட்டான். பிரீத்தி, நான் இங்க உன்ன வரக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, அப்படி இருந்தும் ஏன் இங்க வந்த? கடைசியில நீ இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு வந்துட்டியா? பிரிஜேஷ் தன்னோட முதல் மனைவியோட ஆத்மாவை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். கதவு பக்கம் ஓடினான். ஆனா அந்த கதவு தன்னால மூடிடுச்சு. அந்த ஆத்மா பிரிஜேஷ துண்டு துண்டா கட் பண்ணி போட்டுடுச்சு. பிரிஜேஷ் இறந்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு. தன்னோட வாழ்க்கையில நடந்த அந்த சம்பவத்துக்கு அப்புறமா பிரீத்தி முடிவு பண்ணா அவ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. தன்னோட சொந்த காலில் நின்று தன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணா. ராதா 6 மாச கர்ப்பவதி. அவளுடைய புருஷன் வேலை விஷயமா எப்பவுமே வெளியில தான் இருப்பாரு. அப்புறம் மாமியாரும் ரொம்ப வயசானவங்க. வீட்டு வேலை எல்லாத்தையும் ராதா தான் செய்வா. கொஞ்சம் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி சேர்த்து வைக்கணும் சுனில். கொஞ்சம் புது பாத்திரமும் வாங்கணும். ஆ, ட்ரெஸ் எல்லாம் கொஞ்ச நாள்ல வாங்கி கொடுத்துறேன். சாமான்லாம் இங்க பக்கத்துலயே எங்கனா வாங்கிக்கோ. ஆ, இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் பால் பாத்திரம் வாங்கிட்டு வந்துறேன். குழந்தைகளுக்கு பால் காய வைக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ணா, விலைய பார்த்து சொல்லுங்க. உங்ககிட்ட தானே பாத்திரம் வாங்குவேன். இவ்வளவு குறைவான ரேட்டுக்கு வேணும்னாக்க உங்களுக்கு செகண்ட் ஹேண்ட் பாத்திரம் தான் கிடைக்கும். ஆ, நீங்க செகண்ட் ஹேண்டே கொடுங்க. ஏன்னா இன்னும் 2-3 பாத்திரம் வாங்கணும். பால் பாத்திரத்துல பாலை கொட்டினதுமே ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அதாவது ஒரு லேடி வழியில அவஸ்தப்படுற மாதிரியான சத்தம். அவ போய் தன்னோட மாமியார்கிட்டயும் கேட்டா அவங்களுக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா இல்லையான்னு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைன்னு அவங்க மாமியாரும் சொன்னாங்க. அன்னைக்கு ராத்திரி அவ சுனில் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அம்மாக்கு காதுல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். ஒரு லேடி கத்துற சத்தம் கேட்டுச்சு, ஆனா அவங்களுக்கு எதுவுமே கேக்கலன்றாங்க. சரி, அவங்கள டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிப்போம். பாருங்க, அந்த லேடி மறுபடி கத்துறா. பாவம், அவளுக்கு என்ன ஆச்சுனே தெரியல. ஒருவேளை வலியில கத்துறாளோ என்னவோ. எந்த லேடி? எனக்கு அந்த மாதிரி சத்தம் எதுவுமே கேக்கலையே. உங்களுக்கு ஒரு பொம்பளை கத்துற சத்தம் கேக்கலையா? இங்கயோ வலியில பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அதுல ஒரு கிராமத்தை சேர்ந்த பழைய தலைவர் ஒருத்தர் தண்ணில முழுகி செத்து போயிட்டாரு. ராதா உடனே தன்னோட மாமியார கூப்பிட்டா. அம்மா, அம்மா இங்க வாங்களே. அம்மா, இந்த பால்ல பாருங்களே, ஏதாவது தெரியுதா? இல்லம்மா ராதா, என் கண்ணுக்கு எதுவும் தெரியலையே. அம்மா, இந்த பால் பாத்திரம் எப்ப வீட்டுக்கு வந்துச்சோ எனக்கு ஏதேதோ வித்தியாசமான சத்தம் எல்லாம் கேக்குதுமா. என்னென்னமோ கண்ணுக்கு தெரியுதுமா. அப்படி ஒரு சத்தம் என் காதுல கேட்கவும் இல்ல, என் கண்ணுக்கும் எதுவும் தெரியல. என்னங்க ஆச்சு?
எதுக்கு நீங்க இவ்ளோ சோகமா இருக்கீங்க? உனக்கு இந்த கிராமத்துல இருந்த முன்னாடி தலைவரை தெரியுமா? ஆ இருக்கு, நல்ல ஞாபகம் இருக்கு. அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா? ஆ ஆமா, அவர் இன்னைக்கு தண்ணியில முழுகி செத்து போயிட்டாரு. என்னாச்சு ராதா, எதுக்காக நீ இப்படி அலற? ராதா மறுநாள் மறுபடியும் பாலை காய வச்சுக்கிட்டு இருந்தா. அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அவ தன்னை சுதாரிச்சுக்கிட்டு அந்த பால் பாத்திரத்தை அடுப்புல இருந்து இறக்கினா. பால் பாத்திரத்தை இறக்கும் போது அந்த பால்ல தயாநாத்தோட பையன் தீபக் மரத்துல இருந்து கீழே விழுந்து செத்து போற மாதிரி காட்சி தெரிஞ்சது. ராதா ரொம்ப பயந்து போய் யார்கிட்ட அந்த பால் பாத்திரத்தை வாங்கினாலோ அதே வியாபாரிய பாக்கிறதுக்கு போனா. அண்ணா, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு பால் பாத்திரம் வாங்கினல, அதுல ஏதோ வித்தியாசமான சத்தமோ காட்சிகளும் வருது. என்ன உங்களுக்குமா? அந்த பால் பாத்திரத்தோட சொந்தக்காரன் இதுக்காக தான் அந்த பால் பாத்திரத்தை வித்துட்டான். எனக்கு என்னமோ அதுல ஏதோ தீய சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது. நான் அந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் தயானந்த் வீட்டுல இருந்தா வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் அவங்க மருமக வீட்டுல இருந்து வந்தது. தயானந்தும் அவங்க பையனும் அந்த பொண்ணு வரதட்சணை கொண்டு வரலன்றதுக்காக நெருப்பு வச்சு அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. ஒருவேளை அந்த பொண்ணுடைய ஆத்மா தான் அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, அந்த தீய சக்தி கிட்ட இருந்து நான் எப்படி விடுதலை பெறறது? இப்போ தயானந்தும் அவங்களுடைய பையனும் இறந்துட்டாங்க, அதனால அந்த ஆத்மாவுக்கு நிச்சயமா முக்தி கிடைச்சிருக்கும். தயானந்தோட பையனும் செத்து போயிட்டானா? இது எப்ப நடந்தது? இப்ப நீங்க இங்க வரதுக்கு முன்னாடி அவன் அந்த மரத்துல இருந்து ஓந்தி செத்து போயிட்டான். இனிமேலும் இந்த பாத்திரத்தை நான் வீட்டுல வச்சுக்க கூடாது. என்னோட குழந்தை இந்த பேய் பாத்திரத்துல இருக்கிற பாலை குடிக்காது. இத நான் வீட்டுல வச்சுக்க மாட்டேன். அக்கா என்னாச்சு? உங்களுக்கு நீங்களே என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஓ ரீமா, நான் மறந்தே போயிட்டேன், நீ இன்னைக்கு வரேன்னு சொன்னல. அது சரி, உங்க தங்கச்சியே நீங்க மறந்துட்டீங்களா? என்ன சொல்றது ரீமா, வீட்டு வேலையில எல்லாமே மறந்து போயிடுது. சரி ரீமா, நீ ஒன்னு பண்ணு, இந்த பாத்திரத்தை நீ எடுத்துட்டு போயிரு. நீ சொன்ன நல்ல பால் பாத்திரம் உன்கிட்ட இல்லைன்னு, இத உன் அக்காவோட கிஃப்ட் நினைச்சு வச்சுக்கோ. உங்களுக்கு பெரிய மனசு அக்கா. அப்ப சரி, கொடுங்க, பாக்குறதுக்கு நல்லாதான் இருக்கு. ரீமா அந்த பாத்திரத்தை வாங்கிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிட்டா. அவ பால் காய வச்சிட்டு இருக்கும் போது அவளுக்கும் வலியால துடிக்கிற அந்த பொண்ணோட சத்தம் கேட்டுச்சு. அவ அந்த பாத்திரத்துக்கிட்ட போகும்போது அதுல அவளோட அக்காவோட முகம் தெரிஞ்சது. ராதாவுக்கு பின்னாடி எரிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு பேய் அவ கண்ணுக்கு தெரிஞ்சது. அது அங்கிருந்து பாஞ்சி ராதா மேல விழுந்துடுச்சு. அப்புறம் ராதாவும் அந்த பேயும் அந்த நெருப்புல எரிஞ்சு காணாம போயிட்டாங்க. ரீமா சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா, ஆனா அவளால அவ அக்காவை காப்பாத்த முடியல. அக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பால் பாத்திரத்தை தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டா ரீமா. அப்புறம் ரீமாவும் அவளோட அக்கா மாதிரி நெருப்புல எரிஞ்சு செத்து போயிட்டா. அன்னையில இருந்து யாராவது அந்த பால் பாத்திரத்தை யார்கிட்டயாவது கொடுத்துட்டாங்கன்னா அவங்களும் நெருப்புல எரிஞ்சு செத்து போயிடுறாங்க.